அல்ஹம்துல்லா உஸ் சலாத் அலா ரசூல் இல்லா இல்லாபாத் கடன் வாங்கி உதகையா கொடுக்கலாமா என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது உதோய்யாவை பொறுத்த வரையில் ஒரு வலியுறுத்தப்பட்ட நபி வழியாக அது காணப்படுகிறது சில அறிஞர்கள் உதோயா கொடுப்பது என்று கூறினாலும் உதோய்யா சுண்ணம் அக்கதா என்பதுதான் சரியான கருத்தாகும் நபீல் நாயம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பத்து வருடங்கள் உதகையாக கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்குறோம் ஒவ்வொரு வருடமும் இரண்டு இரண்டு ஆடுகள் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் உதகையாக கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதையும் ஹதீஸ்கள் நம்ம பார்க்குறோம் இவைகளை பார்க்கும்போது உதகையா என்பது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணா என்பது நமக்கு தெளிவாகிறது இந்த சுண்ணாவை நடைமுறைப்படுத்துகிறவருக்கு வசதி இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒரு அம்சம் இப்போ உதுகையாக கொடுப்பதற்கு உரிய அளவு வசதி இருந்தால் அவர் உதகையாக கொடுக்க வேண்டும் இந்த உதுகையாவை கொடுப்பதற்கு ஒரு வருடத்தில் இப்போ இந்த வருடம் உதுகையாக கொடுக்க நினைக்கிறார் ஆனால் கையில் காசு இல்லை இவரிடத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது கடன் வாங்கி உதுகையாக கொடுத்தாலும் அந்த கடனை நாம் விரைவில் அடைத்து விடலாம் அந்த கடனை அடைப்பதற்குரிய வழி எனக்கு இருக்கிறது என்கிற நம்பிக்கை அவருக்கு இருக்குமாக இருந்தால் அவர் கடன் வாங்கி உதுகையாக கொடுப்பதில் எந்த விதமான தடையும் இல்லை என்பதை உலமாக்கல் கூறுகிறார்கள் குறிப்பாக இம்மா விபுணித்தேமியா ரஹ்மஹுல்லா அவர்களிடத்தில் இந்த கேள்வி கேட்கப்பட்ட போது அவர்கள் தெளிவாகவே சொன்னார்கள் கடனை அடைக்கிற நம்பிக்கையும் வாய்ப்பும் ஒருவருக்கு இருந்தால் அவர் கடன்பட்டு உதுகியாக கொடுப்பது சிறந்தது என்று சொன்னார்கள் எனவே கடனை அடைக்க முடியும் என்கிற வாய்ப்பும் நம்பிக்கையும் உள்ளவர்கள் கடன்பட்டு உதுகியாக கொடுப்பதில் மார்க்கத்தில் தடையில்லை ஆனால் அடைக்க வழி தெரியாதவர்கள் கடன்பட்டு உதுகியாக கொடுப்பது அவசியமற்ற ஒன்றாகும் வல்லாஹு அல